எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. இந்த சிறப்பான வகையில நாம் எடுத்துக்கிறோம். இந்த சங்கம் ஆரம்பிக்கின்ற பொழுது அவர் இருந்தாலே கடைசி வரைக்கும் இந்தியாவுக்கு இருக்கின்ற பொழுது அந்த கன்ஃபியூஷன் அடிப்படையில் அவர் பேசுகின்ற பொழுது சொன்னார்கள், உண்மையிலேயே அகில இந்திய மாநாட்டை அவருடைய உறுப்பினர் எண்ணிக்கை 70,000, 80,000, 90,000 அப்படின்ற அடிப்படையில் இருக்கும். ஆனால் இப்போ இந்த மாநாட்டை எழுதி பார்க்கின்ற பொழுது அவர்கள் 100,000 நாம் எப்படிப்பட்ட ஒரு அனுகூலமான பரிசீலனைக்கு பின்னால் இந்த மாநாட்டை நோக்கி நாம் முடிவுகளை எடுக்க இருக்கின்றது. தொடர்புடைய விவாதமும் கடந்த 2014 நாடு முழுவதும் ஏறத்தாழ 12,360 பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களில் 6,710 பேர் விவசாய தொழிலாளர்கள், நிலமற்ற கூலி விவசாய தொழிலாளர்கள். நிலமுடைய சிறு குறு விவசாயிகள் 5,650 பேர் தற்கொலை செய்து கொண்டு இறந்ததாக அந்த பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த பட்டியலில் தமிழகத்தைச் சேர்ந்த 68 விவசாயிகளும் 827 விவசாய தொழிலாளர்களும் தற்கொலை செய்து கொண்டிருப்பதாக அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. ஆனால் இந்த தற்கொலைகளை மத்திய அரசோ மாநில அரசுகளோ ஏற்பதில்லை. குறிப்பாக தமிழ்நாட்டில் விவசாயிகள் தற்கொலையே கிடையாது என்றுதான் இன்று வரையில் தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லி வருகிறது. இப்படி தற்கொலை செய்து கொள்வதற்கான அடிப்படையான காரணம் மத்திய மாநில அரசுகள் தொடர்ந்து பின்பற்றி வருகிற விவசாய விரோத கொள்கைகளின் காரணமாக இந்த தற்கொலைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக விவசாயிகளுக்கு கட்டுப்படியான விலை நிர்ணயிக்கப்படாது மிக முக்கியமான காரணம். அதேபோல் குறைந்த வட்டிக்கு கடன் கிடைப்பதில் இருக்கிற பிரச்சனை, அதிக கந்து வட்டிக்கு கடன் வாங்குவது, அதை திருப்பி செலுத்த முடியாத நிலைமை, பருவநிலை கோளாறு இவைகளின் காரணமாக விவசாயம் பொய்த்து போய் இதன் பல்வேறு காரணங்களால் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு இறந்து வருகிறார்கள். இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணுவதற்குரிய முறையில் அரசு மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதேபோல் தமிழ்நாட்டில் இறந்த 68 விவசாயிகள், 827 விவசாய தொழிலாளர் குடும்பங்களை கண்டறிந்து அந்த குடும்பங்களுக்கு உரிய இழப்பீட்டுத் தொகையை வழங்குவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அதேபோல் விவசாய தொழிலாளர்களுக்கு நாடு முழுவதும் ஏறத்தாழ 20 கோடி பேர் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் 1 கோடி விவசாய தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு வேலை என்பது இன்றைக்கு முற்றிலுமாக இல்லாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான காரணமாக விவசாயம் இன்றைக்கு படிப்படியாக யந்திரமயமாக்கப்பட்டு விட்டது. உழவு தொழில் முதல் நடவு அறுவடை வரை அனைத்தும் யந்திரமயமாக்கப்பட்ட ஒரு சூழலில், விவசாய தொழிலாளர்களுக்கான வேலை வாய்ப்புகள் முற்றிலும் மறுக்கப்பட்ட ஒரு சூழலில், மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு திட்டத்தை மத்திய அரசாங்கம் சீர்குலைக்காமல் ஏற்கனவே இருந்ததைப் போல அதை நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் அமல்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். தற்போது அவர்களுக்கு வழங்கப்படுகிற ஊதியம் என்பது 167 இருந்து 183 ரூபாயாக, அதாவது 8% உயர்த்தப்பட்டிருக்கிறது, தமிழ்நாட்டில் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் வேலை பழுவை 9% தமிழ்நாடு அரசாங்கம் உயர்த்தியிருக்கிறது. இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். இந்த ஊதியம் என்பதும் போதுமானதல்ல. குறைந்தபட்சம் 400 ரூபாய் ஊதியம் வழங்குவதற்கும் ஆண்டு முழுவதும் அவர்களுக்கு வேலை கிடைப்பதற்குரிய நடவடிக்கைகளையும் மத்திய மாநில அரசுகள் மேற்கொள்ள